எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்தியான வீட் பனானா மஃபின்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றத தாங்க பார்க்க போகிறோம். என்னோடய ஃப்ரெண்டு தான் இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்காகவும் செஞ்சு காட்ட போகிறாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, ரெண்டு வாழைப்பழம் எடுத்திருக்கேன், ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன், பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன், கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன், பட்டை பவுடர் சின்னமன் பவுடர் எடுத்திருக்கேன். ஒரு நல்ல வாசனை கொடுக்கும் மஃபினுக்கு அது வந்து. அதுக்கப்புறமா முட்டை ரெண்டே எடுத்திருக்கேன், பட் நான் இதில் வைக்க மறந்துட்டேன். ஸோ இப்போ நீங்கள் முட்டை ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த முட்டை ஸ்மெல் போகிறதுக்காக வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கணும். அப்புறமா ஃப்ளாக்ஸீட்ஸ் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இன்றைக்கி நான் வந்து இனிப்புக்காக மேப்பிள் சிரப் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு மேப்பிள் சிரப் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் வந்து உங்களுடைய இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரையோ வெல்லமோ ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக கார்னிஷிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டில் இருக்கிற பாதாம், பிஸ்தா, முந்திரி இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். சிப்ஸ்க்கு பதிலாக நம்ம வந்து வீட்டில் இருக்கிற டைரி மில்கே கூட நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் கார்னிஷிங்காக. ஸோ இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். முதல்ல ஒரு பவுலில் நம்ம வந்துட்டு கோதுமை மாவு இந்த மாதிரி எடுத்து வச்சிடணும். அடுத்து பேக்கிங் பவுடர் ஒரு சிட்டிகை போட்டுட்டு, 3 பெரிய டீஸ்பூனுக்கு நம்ம வந்து கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம் இதில். அப்புறமா ஒரு சிட்டிகை நீங்கள் பட்டை பவுடர் போட்டால் போதும், ரொம்ப ஸ்மெல் வந்தாலும் நல்லா இருக்காது, மைல்டாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு 1 டீஸ்பூன் ஃப்ளாக்ஸீட் பவுடர் ஆட் பண்ணுறோம். ஃப்ளாக்ஸீட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ வந்து ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு நம்ம வந்து வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் வந்து நம்ம முட்டை உடச்சி ஊற்றிக்க போகிறோம். இதோடு நீங்கள் ஒரு சிட்டிக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம், கட்டி இல்லாமல் கலந்து விடணும். நான் இன்றைக்கி வந்து தண்ணி சேர்க்கலை, அதுக்கு பதிலாக இருந்த 2 வாழைப்பழத்தை மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இனிப்புக்கு நான் வந்து இன்றைக்கி மேப்பிள் சிரப் ஆட் பண்ணுறேன். நீங்கள் நான் சொன்ன மாதிரி சர்க்கரையோ இல்லை நாட்டு சர்க்கரை இல்லைனா வெள்ளம் இல்லை தேன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கட்டி இல்லாமல் கலந்துடலாம் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி பேக்கிங் மவுல்ட் எடுத்து நான் சின்ன சின்னதாக இந்த கப் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து கலந்து வச்சுருக்கிற மாவை வந்து இந்த மவுல்டில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நீங்கள் வந்து மேலே கார்னிஷிங்க்கு கட் பண்ணி வச்சுருக்குற சாக்லேட்டையும் நச்சையும் இந்த மாதிரி நீங்கள் தூவி விட்டுருங்க. ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு, நம்ம இப்போ வந்து அவனில் வைக்க போகிறோம். நாங்கள் வந்து கரெக்டாக ஒரு 20 மினிட்ஸ் அவனில் வச்சுருந்தோம். 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ் அவனில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான ஹெல்தியான வீட் பனானா மஃபின்ஸ் ரெடி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியாக இருக்கும் நீங்கள் வீட் ஆட் பண்ணியிருக்கிறதுனால, குழந்தைங்களும் மஃபின்ஸ்னு சொல்லி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ தட் நான் ஃப்யூச்சரில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு மறக்காமல் நோட்டிஃபிகேஷனில் வரும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் அடுத்து உங்களை நான் சந்திக்கிறேன். அன்புடன், யாழிசை.